என்னோட இந்த போராட்டத்தை நான் சீமானுக்கு எதிராக போடக்கூடிய வீடியோஸை ஃபோட்டோஸை யாரும் என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே தயவு செஞ்சு எந்த கட்டத்துலேயுமே தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றது நான் ஒரு முறை உங்ககிட்டலாம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இன்சிடெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளோட வண்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு அவங்கள பிடிச்சி நம்ம வந்து ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், நான் இடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் ப்ரெசென்ட் பண்ணி, நீ இடித்ததுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குடா அப்படின்னு சொன்னால், நான் அப்படி தான் இடிப்பேன் அப்படின்றான். அப்போது படிப்படியாக வந்து அந்த தவறு பண்ணவன் வந்து திமிரும்போது என்ன ஒரு இயல்பான ஒரு ரியாக்ஷன் ஒரு பர்சனுக்கு வருமோ அதுதான் எனக்கு வந்து இருக்குது. அந்த வீடியோஸை போட்டுட்டு எங்கேயோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வந்து மறுபடியும் ரீப்ளே பண்ணி காட்டிட்டு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். இந்த கேஸில் வந்து இன்னுமே நம்ம, அதாவது என்ன வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத பற்றி சொன்னாலும், சீமானுக்குமே ஒரு ஒரு மனசில் ஒரு ஒரு உணர்வுன்றது வரமாட்டேங்குது. சீமான் சுற்றி இருக்கிற ஆட்களுமே எல்லாருமே அந்த தவறுகளை வந்து செய்கிறதுக்கு அவருக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுக்குறவங்கள தான் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கடுமையான பாதையை வந்து எடுத்து நான் வந்து கொஞ்சம் சீமானை வந்து ஒரு மனுஷன் ஆக்கிற ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அவங்களோட இப்போ அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்க மனைவி ஆகட்டும், அவங்க அவங்க குடும்ப சார்ந்த எல்லாரையுமே இன்றைக்கி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். ஏன்னா நான் ஒரு சீமான் கூட இருந்து அந்த 2 வருஷம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போதே நான் வந்து அவ்வளோ கரெக்ஷன்ஸ் கொடுத்து நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டாது இருந்தேன். ஆனால் 4 மாதமாக ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியே ஒரு பெண் அவள் எதத்துக்கோ துடிக்கிறா, அவளை மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கொஞ்சமாவது ஒரு உணர்வு வந்து அவங்க மனைவிக்கும் இல்லை அப்படின்னும் போது, இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் தான் சொசைட்டிக்கு. இதில் வந்து ரெண்டு மாற்று வேறு மாற்று கருத்தே கிடையாது. மூவ் ஆன் பண்ணலாமா விஜயலட்சுமின்னு கேட்குறது வந்து நான் மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி இல்லை, நான் என்றைக்கும் மூவ் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் சில பெண்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களோட பாஸ்ட்டை சும்மா பேசி காட்டிக்கிட்டு இவங்க மோன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க இமேஜ். ஆனால் அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து முடக்க பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய க்ரைம்ஸ். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணுமா, சூப்பர் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்க கெப்பாசிட்டியில் பண்ணிக்கோங்க. அதுக்காக அடுத்தவங்களை வந்து நான் கொல்லுவேன், அடுத்தவங்களை வந்து நான் தட்டுவேன், அடுத்தவங்களை வந்து நான் வந்து புண்படுத்தி நான் வந்து ஒரு லெவலுக்கு வருவேன் அப்படின்னா அதை கடவுளே அனுமதிக்க மாட்டாருன்றது நான் உறுதியாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் இந்த வீடியோவில். சோஷியல் மீடியாவில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் எல்லாரும் விட இது எனக்கு ரொம்ப மன அழுத்தமான ஒரு விஷயம். என்னோடய வீடியோஸ் எடுத்து போடுறதோ, நான் 10 வருஷத்தில் இன்றைக்காவது இதை பண்ணியிருக்கிறேனான்றதை நீங்கள் யாராவது பாருங்கள். எனக்கும் காவல்துறைக்கும் தவிர இந்த வீடியோஸு இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேறு யாருக்காவது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேனா இண்டஸ்ட்ரியில் கூட அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருக்கலாம். நான் எங்கேயுமே பேசினது கிடையாது. ஆனால் நான் இப்போ ஒரு சில வருஷங்களாக என்ன பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தட்டிட்டு வருது. எனக்கு எல்லாம் என்னை பற்றி எங்கெங்கே பேசப்பட்டுருக்கு, என்னென்ன மாதிரி பேசப்பட்டுருக்கு, இந்த இஷ்யூ வந்து எப்படி தவறாக வந்து திசை திருப்பி விட்டு என்னை வந்து ரொம்ப என் வாழ்க்கையை வந்து முடக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை பேசி வந்து என்னென்னு தீர்த்து கொடுக்கறதுக்குமே யாருக்குமே வந்து மனசு இல்லை. நான் மனசில்லைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் போய் நம்ம வந்து காவல் நிலையத்துலேயும் போய் கோர்ட்லேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரியவர்கள் இருக்காங்க. அப்போது ஒரு பெண் இந்த மாதிரி அப்படி ஒரு ப்ரூஃபோடு நீ அவளை பற்றி தவறாக பேசுகிறேன்னு சொல்கிறா, பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இத்தியர்த்தத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு கூட வந்து யாருக்கும் மனசு இல்லை அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப தவறாக தான் சொசைட்டி போயிட்டுருக்குன்னு நான் சொல்வேன். தயவு செஞ்சு பெரியவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, தயவு செஞ்சு நான் ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன் தான். எல்லாரையும் மிஞ்சிட்டு இதனோ பெரிய ஒரு அட்ராக்ஷன் எடுத்துகிட்டு 4 மாதமாக ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம், தயவு செஞ்சு நினச்சிட வேண்டாம். ஏன்னா சில போராட்டங்களுக்கு
கடவுளே சில பேரை வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து இறக்குவார். இப்போ எனக்கு தான் வந்து நல்ல கோவம் வரும், எனக்கு தான் வந்து இறங்கினா நான் வந்து அதை அந்த எதிர்க்க இருக்கணும் வந்து அவன் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இப்படி எனக்கு இருக்கக்கூடிய சில குணங்கள் அப்புறம் எல்லாரும் ஈஸியாக சொல்லுவாங்க, ஆ விஜயலட்சுமிக்கு வந்து விடுங்க, விஜயலட்சுமிக்கு வந்து தெரியும் எப்படி பண்ணும் அப்படின்வாங்க. இப்படிலாம் எனக்கு இருக்கிற சில குணங்களை பார்த்து நான் வந்து இந்த மாதிரி மாட்டிருக்கிறேனே தவிர இந்த போரில் உங்கள் எல்லாரும் விட எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் எவ்ரி டே அவங்க வந்து அவங்க கட்சியிலேருந்தோ அவங்க அவங்க சீமான் சைட்லேருந்தோ எந்த ஒரு கில்ட்டும் அவங்களுக்கு இல்லை. அதாவது நாங்கள் இப்படி தான் அட்டிப்போம், நாங்கள் இப்படி தான் வந்து வெறுப்பரசியல் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் வந்து எல்லாரையும் துன்பப்படுத்துவோம், நாங்கள் இப்படி தான் எல்லாரையுமே வந்துட்டோம், எங்கள் கிட்டே நீங்கள் ஒத்துப்போனால் ஓகே இல்லாட்டி நாங்கள் உங்களை வாழ விட மாட்டோன்ற ஒரு கொள்கையோடு தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அதை நாங்கள் வந்து எந்த காரணத்துக்கும் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நான் அஇஅதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடுவேன்னா, நான் திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுவேன்னா, நான் காங்கிரஸுக்கு போடுவேன்னா, பிஜேபிக்கு போடுவேன்னா, ரஜினி சாருக்கு போடுவேன்னா, இதெல்லாம் அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து. அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து நீ வந்து ஒத்துக்கலைன்னா நான் வந்து வாழ விட மாட்டேன்றது வந்து உச்சக்கட்ட சர்வாதிகார தோரணை. அதை வந்து அதை தான் நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு கூட எல்லாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த இதை நான் ஏன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, எனக்கு அவங்க ஒரு ஒரு ரியலைசேஷனுக்கு வர வரைக்கும் என்னால் இந்த போரை முடிக்க முடியல, நான் முடிக்கவும் மாட்டேன். ஏன்னா உங்களோட செயல்பாடு, சீமானும் சீமான் கட்சியோட செயல்பாடு வந்து வேற உங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது கூட, இல்லை நாங்கள் அப்படி தான் செயல்படுவோம் அப்படின்னா, அப்போ நாங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான ஒரு பாயிண்ட் வெளியே காட்டும்போது தான் ஒரு பேலன்ஸுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம் எங்களோட ஜோனுக்குள்ளெல்லாம் வராங்க, இப்போ ரொம்ப வராங்க. எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த இடத்த தாண்டி மற்றவங்கள இடத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இன்டர்வீன் பண்ணி நாங்கள் துன்பப்படுத்துவோம் அப்படின்னா அது மேலே நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதை வந்து நான் பண்ணிட்டுருக்கிறது வந்து தயவு செஞ்சு யாருமே நான் பத்து தடவை சொல்லிக்கிறேன், சீமான பார்க்குறதுக்கு முன்னாடியோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியோ நான் கன்னடத்தில் பெரிய நடிகை, நான் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குது, எனக்கு இந்த இஷ்யூ வச்சு எனக்கு பேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் யாரும் சீமானும் சீமானோட கட்சியோட செயல்பாடுகளை. அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பெண்கள் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து மேக்ஸிமம் என்னை அசிங்கப்படுத்துகிற பிறகு நான் வந்து நான் கவலை இல்லைன்னு நான் வந்து இறங்கியிருக்கிறேன். ஆனால் எல்லோரும் இப்படி பண்ண மாட்டாங்க. எத்தனையோ பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ பெண்கள் வந்து என்னென்னமோ அவங்க வாழ்க்கையில் பண்ணிடுவாங்க தெரியாமல். அப்போ எல்லாரோட ப்ரொடெக்ஷன்னும் போது இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். இருக்காங்க, உங்களுக்கும் ஒரு மனைவி இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆசைங்க இருக்குதோ, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்காக வர பெண்களெல்லாம், போகிற பெண்களெல்லாம், குடும்பத்தை காப்பாற்றுன்னு வர பெண்களெல்லாம் துன்பப்படுத்தாதீங்க. ஏன்னா நாங்களும் எங்கள் குடும்பத்தில் வந்து குடும்பங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டுருக்கோமே தவிர, நான் எங்களை துன்பப்படுத்தினா நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோன்னு தெரியாமல் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து என்னோடய பிரச்சனை, நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். பெண்களும் அப்படின் தயவு செஞ்சு உங்களோட சேஃப்டியில் இருந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். எங்களால் முடிஞ்சத வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா இந்த மாதிரி விஷயங்களை போராடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அண்ட் என்னோடய போராட்டத்தை தயவு செஞ்சு பெரியவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான், யாரும் இதை வந்து நான் எனக்கு எந்த அரசியல் இதுவும் கிடையாது, பெரிய எனக்கு ஆம்பிஷன்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னோட ஒரே ஒரு இது இப்போதைக்கு என் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நான் பண்ணிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்கள எங்கேயாவது ஒரு ஒரு எப்படியாவது சீமானுக்கு வந்து ஒரு அவர் முதல்ல ஒரு மனிதரை நல்ல மனிதரே இல்லை, அந்த மனிதனையுமே இல்லை சீமான்கிட்ட. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஆக முடியும்? அது ஆகவே முடியாது. இதை தான் நான் வந்து திரும்பியும் சொல்லிகிட்ருக்கிறேன். கூட இருக்கிறவங்களும் சரியில்லை, சீமானும் சரியில்லை. இதை தான் வந்து நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் இதை உணர்ற வரைக்கும், சீமான் வந்து உணர்ற வரைக்கும் அந்த விஷயத்த ஒரு மனுஷனாக ஆகிற வரைக்கும் எந்த ஒரு பக்கமும் பேலன்ஸ் இருக்காது, எந்த ஒரு முன்னேற்றமும் ஆகாது. ஏன்னா நீங்கள் சீமான் துன்பப்படுத்திட்டு இருக்கிற வழி யாருக்குமே சந்தோஷமாக இல்லை. எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க, வருத்தத்தில் தான் இருக்காங்க. அதை திருத்திக்க வேண்டிய கடமை சீமானுக்கு இருக்குது. இதை தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்ல விருப்பப்பட்டேன். தயவு செஞ்சு யாருமே என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னோடய எல்லா நண்பர்கள், என்னோடய சகோதரர்கள், பெரியவங்க யாரும் தயவு செஞ்சு இந்த இதை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு போர் தான், ஆனால் அதை வந்து நான் ஒரு நாள் ஏதோ ஒரு ரீசனாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாரோட அன்பும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு, ஏன்னா உங்கள் எல்லாரையுமே ஒரு குடும்பமாக பார்க்குறேன். ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம்.